வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வத்தல் குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிறேன். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சுண்டைக்காய் வத்தல் கொஞ்சம், மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு வதக்கிக்கணும். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும். குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் அந்த மிளகாய் தூளை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த புளிக்கரைசலை விட்டாக்கா நல்லாயிருக்கும். உப்பும் புளியும் சேர்த்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துக்கிட்டாக்கா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். எந்த வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் நான் இப்போ வந்து புடி வெல்லம் தான் போட்டுக்கிறேன். முப்பது நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். எண்ணெயெல்லாம் கொதிச்சு மேலே வந்துடும், குழம்பு ரெடி ஆகிடும்.